வெல்கம் டு மை சேனல் சவுத் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சூப்பரான ஸ்பாஞ்சியான மினி சோக்கோ கேக். அது குளிப்பணியார கடாயில எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பாத்துடலாம். அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப்பு, சர்க்கரை 1/2 கப்பு, எண்ணெய் 1/2 கப்பு, காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், உப்பு 1 பிஞ்சு, கொக்கோ பவுடர் 1/2 கப்பு, வனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன். இப்போ கேக் செய்யறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற வனிலா எக்ஸ்ட்ராக்ட், அது கூட சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒயர் விஸ்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சீவ் வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவையும் அப்புறமா அது கூட கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடரில் கட்டியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா கரைஞ்சி வர மாதிரி நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட வந்து 1 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சீவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சீவ் பண்ணி சேர்த்தோன்னா நல்லா ஸ்மூத்தான பேட்டர் கிடைக்கும். அப்புறமா ஜென்டிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா ஏதாவது வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் மைதா மாவு கூட வந்து சீவ் பண்ணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். மாவு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ கேக் செய்யறதுக்கான பேட்டர் ரெடி ஆயிட்டு குளிப்பணியார கடாயை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற காஸ்ட் அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் எல்லா குழிகள்லையும் நல்லா எண்ணெயாக அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் இழகி வரும். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வந்து கேக் பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு இந்த காஸ்ட் அயன் கடாயை வந்து ப்ரீஹீட்லாம் பண்ணல, டைரெக்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து எல்லா குழியிலையும் பேட்டரை ஆட் பண்ணிடுறேன். லைட்டாக 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 8-10 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 8 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா? குச்சி விட்டு பார்த்த பிறகு ஒட்டவே இல்லை, சூப்பராக குக் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குல்ல? நீங்களும் இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சவுத் இண்டியன் குக்கிங் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஷேர் ஹாப்பினஸ்.